வணக்கம் என் இனிய நண்பர்களுக்காக இந்த பதிவு கடந்த நான்கு வாரங்களாக தமிழக அரசின் இந்த மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் கொரோனா மஹா வேக்சினேஷன் கேம்ப் என்று அழைக்கப்படும் இந்த தடுப்பூசி முகாம்கள் அனைத்து இடங்களிலும் ஞாயிறு அன்று நடந்து கொண்டு வருகிறது இதில் நமக்கு அதாவது ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி டேட்டா என்ட்ரி ஃபார் த பெனிஃபிஷரி நுகர்வோர்கள் கொண்டு வரும் ஆதாரங்களை கொண்டு சரிபார்த்து ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான பணி இந்த பணியை எவ்வாறு சிறப்பாக நமது கையில் உள்ள மொபைல் ஃபோனில் செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் முதல்ல டேட்டாவை ஆன் பண்ணிக்கிட்டு க்ரோம் ப்ரௌசரை நமது மொபைல் ஃபோனில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொள்ளவும் அதில் வெப்சைட் அட்ரஸ் மேலே டைப் படிப்போம் இல்லையா அதில் ஏபிபி டாட் டபிள்யூஐஎன் கோவின் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட் லிங்கை டைப் செய்யவும் இதை நீங்கள் டைப் பண்ண உடனே நமக்கு ஹோம் பேஜ் அதாவது இந்த கோவின் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் முதல் லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஒரு நர்ஸ் வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன்காக இது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு நம்மளோட முகாமில் நம்ம செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு சீக்ரெட் மொபைல் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு நாள் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் நாம் அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஹோம் பேஜில் நம்ம டைப் செஞ்சு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணணும் அடுத்து நம்ம லாகின் பண்ண பண்ணவுடன் அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு அதில் என்ன மெயினாக ஹைலைட் ஆகும் அப்படின்னிங்கன்னா அதில் டேட்டோட நம்ம என்றைக்கு இந்த முகாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டோட செஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டாப்புக்கு கீழே தேதியோட நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து சில நம்ம வந்து டெய்லி வேக்சினேஷன் போட்டுட்ருக்காங்க இல்லையா அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நாளும் சேர்ந்து ஹைலைட் ஆகும் அதில் ஆன் கோயிங்னு இருக்கும் நம்மளோட செஷனில் எட் டு ஸ்டார்ட் அப்படின்னு சில நேரங்களில் இருக்கலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆன் கோயிங்னு வந்துடும் ஸோ நாம் தேதியை கரெக்டாக பார்த்து அந்த எந்த தேதியில் நாம் பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த தேதியை நம்ம கிளிக் பண்ணணும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னிங்கன்னா அந்த செஷன் டீட்டெயிலில் கோவிஷீல்டு தனியாகவும் டேட் போட்டு கோவிஷீல்டு தனியாகவும் கோவேக்சின் தனியாகவும் அதில் வந்து காட்டியிருப்பாங்க ஒரு பாக்ஸில் ஸோ அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு கிட்ட வர்ற பெனிஃபிஷரி வந்து கோவேக்சின் போடுறாங்களா இல்லை கோவிஷீல்டு போடுறாங்களான்னு கேட்டுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த டேட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அவரவரோட விருப்பத்தை கேட்டுட்டு கோவேக்சின் டேட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை கோவிஷீல்டு அதுக்கு கீழே இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மெயின் பேஜ் அதில் மேலே வலது பக்கம் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஐகான் இருக்கும் ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனேவே டோஸ் ஒன் டோஸ் டூ அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வரும் நம்ம இப்போ டோஸ் ஒன் மட்டும்தானே பார்க்க போகிறோம் ஸோ அதனால் டோஸ் ஒன்னை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதனால் டோஸ் ஒன்னை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ண உடனேவே இரண்டாவது ஆப்ஷனாக ஐடி ப்ரூஃப் அப்படின்றது ஹைலைட் ஆகும் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து ஆதார் கார்டை தான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க நம்மளும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஆதார் கார்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஸோ அது போக ஆதார் கார்டு இல்லாதவங்க வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஐடி ப்ரூஃப் அப்படின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் பென்ஷன் பாஸ்புக் இப்படின்ற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ கூடிய வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர்றதை வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஆதார் கார்டுன்றத வந்து நம்ம கிளிக் பண்ண உடனேவே கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்கும் நம்ம டுவெல்த் டிஜிட் ஆதார் கார்டு கிளிக் பண்ண உடனேவே அது அழகாக ப்ளூவில் ஹைலைட் ஆகி அடுத்ததுக்கு போகும் இதில் நீங்கள் குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு சில நேரங்களில் நம்மளையே மறந்து ஆதார் கார்டை தப்பாக போட்டிருந்தா கூட அது வந்து அடுத்த காலத்துக்கு போகாது கீழே ரெட்டில் இன்வேலிட் ஆதார் நம்பர் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து ஹைலைட் ஆகும் ஸோ அதுலேருந்து நம்ம ஆதார் கார்டு தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு நம்பர் தப்பாக போட்டிருக்கோன்றதை புரிஞ்சுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான் நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா அது அடுத்த காலத்துக்கு சரியாகவே போயிடும் ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் ஆஃப் ரெசிப்பியன்ட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் ஹெல்த் கேர் ஒர்க்கர் சிட்டிசன் ஃபாரின் நேஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நாம் மேக்ஸிமம் கிளிக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம் அடுத்தது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இதை நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கேட்டுக்கலாம் ஒருவேளை ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் மேக்சிமம் நம்ம சிட்டிசன் ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணுவோம் திரும்பி வந்து டைப் ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஹைலைட் ஆகும் அதுலேயும் இப்போ நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம பகுதியில் போட்டுட்ருக்கிறதுனால அதுலேயும் சிட்டிசன் அப்படின்றது தான் நமக்கு வரும் இதில் அது மட்டும் வராது ப்ரெக்னெண்ட் விமன் லாக்டைட்டிங் மதர் கீழே ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் வரும் நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனேவே அடுத்த காலம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு காலம் வரும் அதில் அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆதார் கார்டை வச்சுட்டு நாம் அதில் என்ன பெயர் போட்டிருக்காங்களோ அதே பேரை என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஜெண்டர் அதாவது மேல் ஆர் ஃபீமேல் அது வரும் அடுத்து இயர் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் அவங்களோட டேட்டு மந்த்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டாம் வருஷம் எந்த வருஷத்தில் பிறந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமாக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம எயிட்டீன் ப்ளஸ் போட்டுட்ருக்கிறதுனால இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னாடி பிறந்தவர்களாக இருந்தால் சரியாக இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ் போடும்போது ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அவங்க கொண்டு வந்திருக்கிற மொபைல் நம்பர் வரும் இதில் நீங்கள் டோஸ் ஒன் போடுறவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க எந்த மொபைல் டோஸ் ஒன்னுக்கு எடுத்துகிட்டு வராங்களோ அதே மொபைல் நம்பரை டோஸ் டூக்கும் எடுத்துகிட்டு வர சொல்லி இன்சிஸ்ட் பண்ணால் டோஸ் டூ போடும்போது அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மொபைல் அப்படின்ற காலத்தில் அவங்க மொபைல் நம்பரை என்ட்ரி போட்டுட்டு திருப்பி ரீஎன்ட்ரி மொபைல் நம்பர் இரண்டாவது முறையாக வந்து ஒரு வெரிஃபிகேஷ் வெரிஃபிகேஷனுக்காக ரீஎன்ட்ரி மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ அதையும் நம்ம டைப் செஞ்சிடலாம் இது ரெண்டையுமே டைப் பண்ணி முடித்த உடனே கண்டினியூ நம்ம கிளிக் பண்ணணும் கண்டினியூ கிளிக் பண்ண உடனே இதில் அடுத்த காலம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம கிராமத்தில் போட்டுட்டு இருக்கிறதுனால சில பேர் பட்டன் ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க ஸோ அது சில பேர் எடுத்துட்டு வராமல் கூட இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இருக்கிற மொபைல் நம்பரை வச்சு நம்ம ஓடிபி வெரிஃபை பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால இதில் இன்னொரு அடிஷனல் ஆப்ஷன் கூடுதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓடிட்டுருக்க செகண்ட்லேருந்து ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ வித்தவுட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ண உடனேவே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நம்மளோட டீட்டெயில் நம்ம இப்போ என்ட்ரி போட்ட அத்தனை டீட்டெயிலும் ஸ்கெடியூல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போயிடும் அந்த ஹோம் பேஜ் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு ஹோம் பேஜ் பார்த்தோம் இல்லையா அந்த ஹோம் பேஜ்க்குள்ளே ஸ்கெட்யூல்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய்டும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த நேம் மொபைல் நம்பர் ஃபோட்டோ ஐகான் ஒரு குட்டி ஃபோட்டோ ஐக்கானோடு வரும் அந்த ஃபோட்டோ ஐகானை நாம் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனேவே வெரிஃபை ரெசிப்பியன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா அதில் அதர் டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற காலத்தை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ அதை கிளிக் பண்ணி அடுத்து வெரிஃபிகேஷன் யூஸிங் ஐடி ஸோ அதில் க்ரீன் கலரில் வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் டேரக்டாக நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நாம் எந்த பெயர் போட்ட ஆதார் எண் கொண்ட ஒரு ரெசி பெனிஃபிஷியரியை வெண்டுது என்ட்ரி போட்டிருக்கோமோ அவங்க வந்து வெரிஃபைடு காலத்துக்குள்ளே போயிடுவாங்க ஸோ அந்த வெரிஃபைட் காலத்தை கிளிக் பண்ணி நாம் என்ட்ரு போட்ட டீட்டெயில் வந்து சரியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த வெரிஃபைட் காலத்தை நம்ம கிளிக் பண்ண அந்த பேர் வந்து திரும்பவும் நமக்கு ஹைலைட் ஆகும் ஸோ அந்த ஹைலைட் பட்டனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுடைய பெயர் அவங்க வருஷம் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து ஒரு ப்ளூ பட்டன் ஹைலைட் ஆகும் அதில் கன்ஃபார்ம் அப்படின்றது எழுதியிருக்கும் நீங்கள் அந்த கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேவே இது பழையபடி என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடும் டோஸ் ஒன் அப்படின் அந்த ஒரு ஐகான் இருக்கும் இல்லையா அவங்களுடைய ஃபோட்டோ ஐகான் மாதிரி அந்த பேஜ் வந்து ஹைலைட் ஆகிடும் உங்களுக்கு அதில் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு பட்டன் இருக்கும் ஒன் டூ அப்படின்னா அதில் டோஸ் ஒன் அப்படின்றது ஒரு ஆரஞ்ச் கலரில் ஹைலைட் ஆகிடும் ஸோ ஆரஞ்ச் கலரில் ஹைலைட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் போட்ட என்ட்ரி சரியாயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு எளிய முறையில் க்ராஸ் செக் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் எப்படின்னா மேலே வந்து நம்ம என்ட்ரி போட்டோடனே மூணு ரவுண்டாக வந்து ஒரு காலம் இருக்கு இல்லையா அதாவது ஸ்கெட்யூல் வெரிஃபைடு அதுக்கப்புறம் வந்து வேக்சினேட்டட் அப்படின்ட்டு மூணு காலம் இருக்கும் ரெண்டாவதில் வெரிஃபைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் வேக்சினேட்டட் அப்படின்ற காலம் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரைட் சைட் காலத்தில் ஹை ஹைலைட் ஆகும் ஸோ அந்த வேக்சினேட்டட் அப்படின்ற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நம்ம இப்போ என்ட்ரி போட்ட அந்த பெனிஃபிஷியரியோட பேர் அப்படியே ஹைலைட் ஆகும் அதுக்கு கீழே சர்டிஃபிகேட் ஒரு டோஸ் அப்படின்னு போட்டு ரெண்டு ரவுண்டு இருக்கும் கீழே அந்த ஃபோட்டோ ஐகான் கீழே ஸோ அதில் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டால் ஃபஸ்ட்டு டோஸுன்னு ஆரஞ்ச் கலரில் காட்டும் செகண்ட் டோஸ் வந்து அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டு டோஸுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்று ஆரஞ்சுலேயும் ஒன்று க்ரீன்லேயும் இருக்கும் பக்கத்தில் சர்டிஃபிகேட் ஐகான் இருக்கும் ஒரு ப்ரிண்டர் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஐகான் இருக்கும் ஸோ இந்த ஐகான் வந்துருச்சு அப்படின்னாலே நாம் வந்து என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம் இது வந்து ஒரு சின்ன க்ராஸ் வெரிஃபிகேஷன் நம்ம ஹோல் பிளாக்குமே இதை வந்து ஒரே பாஸ்வேர்டு ஐடி யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லா சென்டர்ஸோட என்ட்ரியும் அதில் என்ட்ரி ஆகும் ஸோ நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு அந்த வேக்சினேட்டட் ஐகானை கிளிக் பண்ணி நாம் போட்ட என்ட்ரி வந்து அதில் என்ட்ரி ஆகிருக்கான்னு நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கடுத்து செகண்ட் டோஸ் என்ட்ரி போடுறதும் இதே மாதிரி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டோஸ் என்ட்ரி போட்டோமோ அதே மாதிரி மெத்தட்லேயும் போடலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பை அப்படின்னு ஒரு காலம் இருக்குது மேலே டாப்பில் இருக்கும் ஸோ அந்த சர்ச் ஐகான் இருக்கும் அந்த ஃபில்ட்ரு பை அப்படின்றதில் நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னிங்கன்னா அதில் மொபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ அந்த மொபைலையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பெனிஃபிஷரி செகண்ட் டோஸ் போட வர்றவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி போடணும் இதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா எந்த நம்பர் ஃபஸ்ட்டு டோஸ்க்கு போடுறாங்களோ அதே நம்பர் வந்து செகண்ட் டோஸ்க்கும் அவங்க என்ட்ரி போட்டாங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலே வந்து என்ட்ரி போட்டு நம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரி கொடுத்த உடனேவே டேரக்டாக நிறைய ப்ரொசீஜர் நம்ம டோஸ் ஒன் டோஸ் டூ அதுக்கப்புறம் அவங்க ஆதார் நம்பர்லாம் என்ட்ரி போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு டோஸ்க்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டேரக்டாக அவங்களுடைய பேர் ஹைலைட் ஆகும் பக்கத்தில் எடிட் அப்படின்ற ஒரு க ஐகான் வந்து ஹைலைட் ஆகும் ப்ளூ கலரில் ஸோ அந்த பேருக்கு கீழே எடிட் ஆப்ஷன் அந்த எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி அது வெரிஃபிகேஷனுக்கு போகும் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே அவங்களோட டோஸ் வந்து என்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மெத்தடை இதில் நீங்கள் வ போட்டு பாருங்கள் வர ட்ரை பண்ணி சப்போஸ் சில நேரங்களில் வராது அப்படி வரலைன்னா நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு டோஸ் டோஸ் ஒன்னுன்னு போட்டு பேர் ஆதார் நம்பர்லாம் என்ட்ரி போட்டு போட்டிங்களோ அதே மெத்தட்லேயும் இதை பண்ணலாம் ஸோ இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேக்சினேஷன் டியூட்டியை நாம் வந்து நல்லபடியாக வந்து முடிக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அங்கே இருக்கிற செவிலியர்கள்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த மெத்தடில் தான் நமக்கு வந்து எளிய முறையில் வந்து என்ட்ரி போட முடியும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட்டோடு வந்து போடாதீங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த பேரை வந்து விட்டுட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டோஸ் பண்ண வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க இது முதல்ல கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் கூட ரெண்டு மூணு என்ட்ரி போட்டோடனே நம்மளால் சுலபமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி போட முடியும் ஆல் தி பெஸ்ட்